எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, அயோத்தி ரயில் நிலையத்தின் பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அயோத்தி தாம் சந்திப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜனவரி மாதம் வந்து அயோத்தியில் ராமர் கோயிலானது திறக்கப்பட இருக்கு. ஸோ இந்த நிலையில் இப்போ அயோத்தியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தோட பெயரானது அயோத்தி தாம் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அயோத்தியா ரயில்வே ஜங்ஷன் நேம் சேஞ்ச் அஹெட் ஆஃப் ராம் டெம்பிள் இன்னாகுரேஷன். கவனிங்க வர ஜனவரி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் கோவிலானது திறக்கப்பட இருக்கு. ஸோ இந்த நிலையில் இப்போது அந்த நகரம் அயோத்தியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தோட பெயரானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அயோத்தி ரயில்வே சந்திப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தோட பேர் வந்து அயோத்தி தாம் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த அயோத்தி தாம் அப்படிங்கிறது ராமர் மற்றும் சீதையோட இருப்பிடத்தை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ரீசன் யூஸ், ஸோ இப்போ ஆயுஷ்மான் பாரத் சுகாதார நல்வாழ்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்து வீரமரணம் அடைந்த இராணுவ அதிகாரி கேப்டன் துஷார் மகாஜன் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. அடுத்து, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியா சர்வதேச மாநாட்டு கண்காட்சி மையத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து யசோ பூமி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காரு. 2வது கேள்வி, முதல் அம்ருத் பாரத் விரைவு ரயிலை பிரதமர் மோடி எங்கு கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். ஸோ இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா முதல் அம்ருத் பாரத் விரைவு ரயிலை வந்து பிரதமர் மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்காரு. பிஎம் மோடி டு இனாகிரேட் ஃபர்ஸ்ட் அம்ரித் பாரத் ட்ரெயின். கவனிங்க வர டிசம்பர் 30ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் முதல் அம்ருத் பாரத் ரயிலை வந்து தொடங்கி வைக்க இருக்காரு. ஸோ மற்ற ரயில்கள்லாம் பார்க்கும்போது அம்ருத் பாரத் ரயிலில் பார்த்தீங்கன்னா 17% கட்டணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து 2வது வகுப்பு, அதாவது செகண்ட் கிளாஸ் படுக்கை வகுப்பு, ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ரீசன் யூஸ், ஸோ இந்தியாவின் முதல் பிராந்திய விரைவு ரயில் சேவையான நமோ பாரத் ரயில் சேவையை சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. உங்களுக்கான கேள்வி, இந்த நமோ பாரத் ரயில் சேவை எதனிடையே தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அகர்தலாலேருந்து வங்கதேச நாட்டின் அகோரா வரைக்கும் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதையானது போடப்பட்டிருக்கு. அடுத்து, பாரத் கௌரவ் ரயில். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை மக்கள் கண்டுகளிக்கும் வகையில் 2021ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி இந்த பாரத் கௌரவ் ரயில் திட்டத்தை இந்திய ரயில்வே வந்து அறிமுகப்படுத்தியது. 3வது கேள்வி, சமீபத்தில் எந்த நாட்டின் ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாகிஸ்தான். ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டின் ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடமானது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் கண்டக்ட் சக்சஸ்ஃபுல் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் ஃபட்டா 2. கவனிங்க, ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடம் அப்படிங்கிறது பல ஏவுகணைகளை சரமாரியாக ஏவும் திறன் கொண்டது. ஸோ இந்த தளவாடத்திலேருந்து ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் இந்த ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடத்தை வந்து பாகிஸ்தான் வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபட்டா 1 ஏவுகணை தளவாடத்தை 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தான் சோதனை செஞ்சுருக்கு. அதே மாதிரி சமீபத்தில் பார்த்துருப்போம், கோரி ஏவுகணை தளவாடத்தை பாகிஸ்தான் வந்து அக்டோபர் மாதம் சோதனை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபட்டா 1, கோரி, ஃபட்டா 2 இதெல்லாமே பாகிஸ்தான் நாட்டில் சோதனை செய்யப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமானது. ஸோ உங்களுக்கு கேட்கலாம், கொஸ்டினில் நோட் பண்ணிக்கோங்க. ரீசன் யூஸ், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பலேருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை செலுத்தி வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, ஒடிசா கடலோரத்தில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தீவில் பார்த்தீங்கன்னா தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் பிரளய ஏவுகணையானது வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து, எதிர்நாட்டு போர் விமானங்களை தாக்கி அளிக்கக்கூடிய இக்லாயஸ் ஏவுகணைகளை ரஷ்யா கிடையாது கொள்முதல் செய்யறதுக்கு இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. 4வது கேள்வி, இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை நிர்வகிக்க எத்தனை நபர் கொண்ட குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் நியமித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3 பேர். ஸோ இப்போது இந்திய ஒலிம்பிக் சங்கம் பார்த்திங்கன்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை நிர்வகிக்கிறதுக்காக 3 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்கு. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஃபார்ம்ஸ் 3-member committee டு ஓவர்சி ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஆப்ரேஷன்ஸ். கவனிங்க, இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கம் வந்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை நிர்வகிக்கிறதுக்காக 3 நபர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கு.
ஸோ இந்த குழுவுடைய தலைவராக பூபிந்தர் சிங் பாஜ்வா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த பூபிந்தர் சிங் பாஜ்வா என்பவர் வந்து இந்திய உஷு சங்க தலைவர். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் உறுப்பினர்களாக எம்எம் சோமையா மற்றும் மஞ்சுஷா கன்வர் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதில் எம்எம் சோமையா வந்து முன்னாள் ஹாக்கி வீரர், மஞ்சுஷா கன்வர் அப்படிங்கிறவங்க வந்து முன்னாள் பேட்மிண்டன் வீராங்கனை. ஸோ இவங்க மூன்று பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட அன்றாட நடவடிக்கைகளை கவனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஐந்தாவது கேள்வி, தமிழகத்தில் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு சிறப்பு விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. ஸோ இன்றைய தினமான டிசம்பர் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு சிறப்பு விழாவானது தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, வைக்கம் போராட்டம். ஸோ வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1924ஆம் ஆண்டு கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல தந்தை பெரியார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது. ஸோ இந்த வைக்கம் போராட்டம் நடைபெற்று இப்போது 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு சிறப்பு விழாவானது சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா மலரை வெளியிட இருக்காரு. அதையடுத்து கேரள மாநிலத்தோட முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரியாரும் வைக்கம் போராட்டமும் அப்படிங்கிற நூலை வெளியிட இருக்காரு. அடுத்த வைக்கம் போராட்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ கேரளாவில் 1924ஆம் ஆண்டு தான் இந்த வைக்கம் போராட்டமானது தொடங்கியது. ஸோ 1924ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி தொடங்கிய இந்த வைக்கம் போராட்டம் 1925ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. ஸோ இது எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வைக்கம் அப்படிங்கிற இடத்துல கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவினர் வந்து நடக்கிறதுக்கு தடை விதித்திருந்தாங்க. ஸோ இந்த தடையை எதிர்த்து தான் இந்த போராட்டமானது நடத்தப்பட்டது. ஸோ இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஈவேரா, அதாவது தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்டது. ஈவேரா அவர்கள் பார்த்தீங்கன்னா வைக்கம் போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. 6ஆவது கேள்வி, 3ஆவது தலைமைச் செயலர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லி. ஸோ இப்போது தில்லியில் பார்த்தீங்கன்னா 3ஆவது தலைமைச் செயலர்கள் மாநாடானது தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, இப்போது தில்லியில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 3ஆவது தலைமைச் செயலர்கள் மாநாடானது நடைபெற இருக்கு. ஸோ இந்த மாநாடு பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தான் நடைபெறுது. இந்த மாநாட்டில் வந்து நம்ம நாட்டோட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. 7ஆவது கேள்வி, தி மணி நைன் நிதி நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் குடும்பங்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்நாடகம், மகாராஷ்டிரம், சண்டிகர். கவனிங்க, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தி மணி நைன் அப்படிங்கிற நிதி நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவில் தனிநபர் நிதி மேலாண்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து ஆய்வு செஞ்சு அதுக்கான முடிவுகளை வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த ஆய்வின் முடிவுகளின் படி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய குடும்பங்கள் அதிகமுள்ள மாநிலமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா, சண்டிகர் இருக்கு. கவனிங்க, இப்போ சமீபத்தில் தி மணி நைன் அப்படிங்கிற நிதி நிறுவனம் வந்து நம்ம இந்தியர்களின் தனிநபர் நிதி மேலாண்மை குறித்து ஆய்வு செஞ்சு அதுக்கான முடிவுகளை வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த முடிவுகள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய குடும்பங்களோட சராசரி வருவாய் அப்படிங்கிறது கடந்த ஆண்டு 23,000ஆக இருந்திருக்கு. அது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 25,910 ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. அடுத்து நம்ம இந்தியாவில் அதிக அளவில் வருவாய் ஈட்டக்கூடிய குடும்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக கர்நாடகா, மகாராஷ்டிரா, சண்டிகர் இருக்கு. குறைந்த அளவில் வருவாய் ஈட்டக்கூடிய குடும்பங்கள் அதிகமுள்ள மாநிலமாக பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பணத்தை சேமிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களில் நிறையா பேர் வந்து வங்கி வைப்பு முறையில் பணத்தை சேமிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் 77% பேர் பார்த்திங்கன்னா வங்கி வைப்பு முறையில் அவங்களுடைய பணத்தை சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 31% பேர் வந்து தபால் நிலையங்கள்லையும், 21% பேர் வந்து தங்கம் மூலமாகவும், 8% பேர் வந்து காப்பீடு திட்டம் மூலங்களாகவும் சேமிக்கிறாங்க அவங்களுடைய பணத்தை. அடுத்து இப்போது காப்பீடு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் 53% குடும்பங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதலீடு. ஸோ இந்தியாவில் மக்கள் வந்து முதலீடு செய்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் சொத்துக்களில் தான் அதிகமாக முதலீடு செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதையடுத்து பங்கு சந்தைகளில் வந்து இந்திய மக்கள் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. 8ஆவது கேள்வி, சிபிலிஸ் என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலியல் ரீதியாக பரவக்கூடிய தொற்று நோய். ஸோ சிபிலிஸ் அப்படிங்கிறது பாலியல் ரீதியாக பரவக்கூடிய தொற்று நோய். கவனிங்க, நம்ம தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக பால்வினை தொற்று அதாவது சிபிலிஸ் நோயை கண்டறியறதுக்காக ரூபாய் 90 லட்சம் மதிப்பிலான நவீன மருத்துவ உபகரணமானது மாநில அரசு சார்பில் இப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. சிபிலிஸ் அப்படிங்கிறது வந்து பாலியல் ரீதியாக பரவக்கூடிய தொற்று நோய். அடுத்து ஹெச்ஐவி. ஹெச்ஐவி தொற்றுனால பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து 3.9 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அதில் இந்திய அளவில் அப்படின்னு பார்க்கும்போது 23.48 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 1.30 லட்சம் பேர் வந்து ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போது சமீபத்தில் கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், நம்ம தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துக்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசு விருது வழங்கியிருக்கு. அதாவது இந்த மாதிரி எய்ட்ஸ் மற்றும் ஹெச்ஐவி தொற்றை வந்து சிறப்பான முறையில் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்துக்கு மத்திய அரசு விருது வழங்கியிருக்கு. இந்த தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் அப்படிங்கிறது 1994 தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து 2030 முழுமையாக ஹெச்ஐவி தொற்றை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. 9வது கேள்வி, சர்வதேச தொற்று நோய் தயார் நிலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 27. சான்றிதோறும் டிசம்பர் 27 தான் சர்வதேச தொற்று நோய் தயார் நிலை தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ், சர்வதேச தொற்று நோய் தயார் நிலை தினம், சான்றிதோறும் டிசம்பர் 27 இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது தொற்று நோய் குறித்த பொதுவான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது, அதே மாதிரி எதிர்காலத்தில் தோன்றிருக்கக்கூடிய தொற்று நோய்களை எதிர்கொள்ளும் வகையில் உலகத்தை வந்து தயார்படுத்துறது, இது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தினம் வந்து 2020 டிசம்பர் 27 அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து உலக சுகாதார அமைப்பு பற்றி பார்க்கலாம். ஸோ உலக சுகாதார அமைப்பு வந்து 1948 ஏப்ரல் 7 நிறுவப்பட்டிருக்கு. இதோடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவில் இருக்குது. இதோடைய டைரக்டர் ஜெனரலாக இருப்பவர் யார்னா டெட்ரோஸ் அதானோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF-ஐ நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஷார்ட் நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு, இந்த யூஜிசி பார்த்திங்கன்னா எம்ஃபில் படிப்பு வந்து அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு கிடையாது, அதில் மாணவர்கள் சேர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்கேன். அடுத்து சென்னை டு விளாடிவாஸ்டாக் வழித்தடத்தை உருவாக்குறது, இந்தியா ரஷ்யா ஈரான் இடையே மேற்கொள்ளப்பட்ட வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் சார்ந்த நடவடிக்கைகளில் உடன்பாடு ஏற்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நியூசிலாந்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஆக்லாந்தில் துணை தூதரகம் 12 மாதங்களில் அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு திரிபுராவில் பார்த்தீங்கன்னா கோவாய் டு ஹரினா சாலையில் 135 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை விரிவாக்கம் செய்கிறதுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. அடுத்து 2024 கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை பார்த்தீங்கன்னா குவிண்டாலுக்கு ₹250-300 வரைக்கும் உயர்த்தி 11,160 ரூபாயிலேருந்து ₹12,000 வரைக்கும் நிர்ணயிச்சிருக்கு. ரிவிஷன். முதல் கேள்வி, அயோத்தி ரயில் நிலையத்தின் பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அயோத்தி தாம் சந்திப்பு. 2வது கேள்வி, முதல் அம்ருத் பாரத் விரைவு ரயிலை பிரதமர் மோடி எங்கு கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். 3வது கேள்வி, சமீபத்தில் எந்த நாட்டின் ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாகிஸ்தான். 4வது கேள்வி, இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை நிர்வகிக்க எத்தனை நபர் கொண்ட குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் நியமித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 பேர். 5வது கேள்வி, தமிழகத்தில் வைக்கம் போராட்டத்தின் 100 ஆண்டு சிறப்பு விழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. 6வது கேள்வி, 3வது தலைமைச் செயலர்கள் மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லி. 7வது கேள்வி, தி மணி 9 நிதி நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் குடும்பங்கள் அதிகம் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்நாடகம், மகாராஷ்டிரம், சண்டிகர். 8வது கேள்வி, சிபிலிஸ் என்பது டேஷ், ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலியல் ரீதியாக பரவக்கூடிய தொற்று நோய். 9வது கேள்வி, சர்வதேச தொற்று நோய் தயார் நிலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிசம்பர் 27. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.